இந்த மாதிரியான பாடல்களை பாடி அப்படியே அந்த சென்னை மக்களுக்கிட்ட அறிமுகமாகி அதுக்கப்புறம் கிராமிய கச்சேரி பண்ணி அப்புறம் பாப்பிசை பண்ணி அதுக்கப்புறம் ஆர்கெஸ்ட்ரா நடத்தி இன்னொரு விஷயம் மக்களை இருக்கக்கூடிய எல்லாருமே 25 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து எங்கிட்ட வேலை செஞ்சவங்க தான் இன்னமும் இங்க இருக்காங்க இப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா இங்க நான் வந்து நிக்கிறது இந்த கச்சேரி இப்ப என் மனைவிக்கு 45 வயசு எனக்கு 52 வயசு ஓகேங்களா இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல வந்து நின்னு பாடுறோம்னா பணத்துக்காக கிடையாது காசுக்காக கிடையாது என் பையன் பாடுறான் நான் எவ்வளவு பெரிய நடிகன் என் மனைவி நீங்களே பாக்குறீங்க விஜய் டிவில அதுல இதுல ஏதோ நிகழ்ச்சிகள் பண்றாங்க ஆனா இதெல்லாம் கடந்து இந்த வயசுலயும் இந்த மக்களுக்கு முன்னாடி இந்த கலையை நாங்க ஏன் கைவிடாம வச்சிருக்கிறோம்னா இன்னைக்கு இந்த இடத்துல நான் நிக்கிறதுக்கான பிள்ளையார் சொல்லியே இந்த மேடைதான் இந்த பாட்டு தான் இந்த கச்சேரி தான் இருக்கக்கூடிய இந்த கலைஞர்கள் தான் 20 வருஷமாலாம் ஒரே ஆர்கெஸ்ட்ராவில ஒருத்தங்களே ஒன்னா இருக்கிறது எல்லாம் சாத்தியமே கிடையாது எனக்கிட்ட கூட சொல்லுவாங்க ஒரு கச்சேரி அடுத்து வரும்பொழுது வேற ஆளுங்களை கூட்டிட்டு வாங்க என் மனைவி கிட்ட சொல்லுவாங்க வேற ஃபீமேல் சிங்கர்ஸ் வேற ஆளை மாத்தீங்கன்னா சொல்லுவாங்க இவங்கதான் இந்த கச்சேரி பிடிச்சா கொடுங்க கொடுக்கலன்னா கொடுக்காது இங்க பிரச்சனை வந்து கச்சேரி பிரச்சனை கிடையாது இந்த கலையை நேசிக்கிறோம் ஒரு எம்எல்ஏ ஆயிட்டோம் அதாயிட்டோம் அதெல்லாம் கிடையாது என்னவானாலும் எல்லாத்துக்கும் அடிப்படை இதுதான் அதனால இந்த நல்ல நேரத்துல எனக்கு வந்து இப்ப இதுக்கு பாடுறது பிராக்டிஸ் பண்ணணும் இதெல்லாம் நிறைய இருக்கு ஆனா நான் ஷூட்டிங்ல இருந்து நேரடியா நான் இப்ப நேரடியா அங்கிருந்து சாயந்தரம் 5 மணிக்கு தான் நம்ம கரம்பக்குடிக்கு நான் வந்தேன் இது முன்னாடி இது பண்ணலாம் இன்னைக்கு என் பையன் வந்து படத்துல பாடுறான் படத்துல நடிக்கிறான் அவனும் கச்சேரி பண்றதுக்கான எல்லா தகுதி மாவட்டம் இருக்கு அவர் நல்ல ட்ரம்மரும் கூட ஆகவே ஒரு குடும்பமா இன்னமும் இந்த கலையை வந்து நாங்க கைவிடாததுக்கு காரணம் நம்ம வந்த பாதையை நம்ம நினைச்சு பார்க்கணுங்கிறத தாண்டி எல்லாத்துக்குமான அடிப்படை இதுதான் அப்படிங்கறதான் இதுல நிசப்தமான ஒரு உண்மை அதையும் கடந்து என்னுடைய கல்லூரி நண்பனோட இந்த மேடையில நான் ஏறினது எனக்கு இரட்டிப்பான ஒரு மகிழ்ச்சி நான் கானா பாடகரா என்னை சென்னையில அடையாளப்படுத்தின ஒரு பாட்டினுடைய 4 லைனை மட்டும் பாடுறேன் நானு கேட்கணும் ஏழு குறுக்கு 2 நெடுக்கு 4 பேர் வாகனம் 7 குறுக்கு 2 நெடுக்கு 4 பேர் வாகனம் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு நீயும் தானே போகணும் நானும் தானே போகணும் ஓயத்தானே தீரணும் 7 குறுக்கு 2 நெடுக்கு 4 பேர் அனைவருக்கும் என்னுடைய நன்றி தொடர்ந்து வரக்கூடிய பாடலை என்ன பாட்டு